சொந்த கடலை போட்டு வத்த குழம்பு செய்ய போகிறோம். இப்போ வாங்கின போது வத்த குழம்பு எப்படி செய்கிறோம் பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா கிராமத்து முறையில் வந்து வரகுப்பில் வந்து செய்ய போகிறேன். மண்சட்டி வைக்க போகிறேன் நினைக்கிறாங்க வத்த குழம்பு, செய்ய ஆரம்பிக்கலாமா? மண்சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெயும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து வெந்தயமும் கடுகும் சேர்த்துக்கலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூட அப்படியே பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா செவந்து வரட்டும், அது வரைக்கும் அரைச்சி விட்டுக்கலாம். வெங்காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிருச்சு. இப்போ வந்து வத்த குழம்புக்கு வந்து வத்தையெல்லாம் சேர்த்துடலாம். என்னென்ன வத்தை எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் வத்தை, கொத்தரை வத்தை, சுண்டை வத்தை, கத்திரி வத்தை, இது நாலு வத்தையும் எடுத்திருக்கேன். அது கூட அப்படியே வந்து வெள்ளை கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நம்ம. கொண்டக்கடலையும் சேர்த்துடலாம். குழம்பு தாளிச்சு ஊற்றிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி, உப்பு, குழம்புத்தூள் மூணுமே சேர்த்துருக்காங்க. கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு இப்போ தாளிச்சு ஊற்றியாச்சு, நல்லா கொதிஞ்சு வரட்டும், மூடி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம வாசமாக இருக்குது. சூப்பரான வத்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், செம்ம வாசமாக இருக்குது. நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே வத்த குழம்பு வச்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.